எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அத்தியாயம் நான்கு மன உளைச்சல்களை சமாளித்து பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் உலகில் இருப்பதை முதலில் நாம் ஒப்புக்கொள்வோம் மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற நிலவரங்கள் மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலைகள் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சில மனிதர்கள் இவர்கள் கூட சிலரிடம்தான் அப்படி இருக்கிறார்கள் வேறு சிலரிடம் அப்படி இருப்பதில்லை நல்லதையே நினைக்கின்றவன் வாழ்க்கை என்பது பழங்கள் நிரம்பிய கூடை என்று உற்சாகமாக கூறுகிறான் அந்த கூடையில் உள்ள சில பழங்கள் புளிப்பானவை என்று சேர்த்துச் சொல்ல அவன் தவறிவிட்டான் மார்க்கஸ் அரேலியஸ் ரோம் சாம்ராஜ்யத்தை ஆட்சி புரிந்த ஞானம் படைத்த மன்னர்களில் ஒருவர் அவர் தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதியிருக்கிறார் நான் இன்றைக்கு அதிகமாக பேசுகிற மக்களையும் சுயநலம் தற்பெருமை நன்றியின்மை ஆகிய குணங்களை கொண்ட மக்களையும் சந்திக்கப் போகிறேன் அவர்களை பார்த்து நான் ஆச்சரியமோ கலவரமோ அடையப் போவதில்லை இம்மாதிரி மனிதர்கள் இல்லாத உலகத்தை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற நிலவரங்கள் சூழ்நிலைகள் மக்கள் ஆகியோரை எப்படி சமாளிப்பது இவர்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் பொதுவாக இப்படி பிரித்தாலும் அதற்குள்ளேயும் சிறு சிறு வேறுபாடுகள் உண்டு பொதுவாக இரண்டு பிரிவுகளைப் பற்றி மட்டும் நாம் இப்போது பார்த்தால் போதும் இந்த இரண்டு முக்கிய பிரிவுகளை சமாளிக்கின்ற அடிப்படையிலேயே சிறு சிறு வேறுபாடுகளையும் சமாளிக்க பழகிக்கொள்ள வேண்டும் உளைச்சல் ஏற்படுத்தும் நிலவரங்கள் சூழ்நிலைகள் மக்கள் திருத்தவே முடியாத சில நிலைகளும் உண்டு ஆனாலும் எந்த விஷயத்தையும் முயற்சித்துப் பார்ப்பதில் தவறில்லை ஆனால் பல சந்தர்ப்பங்களில் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைப்பதில்லை கல் சுவருக்கு எதிராக தலையை மோதிக்கொள்வதால் எந்தவிதமான பலனும் இல்லை அம்மாதிரி முயற்சிகளில் திரும்ப திரும்ப ஈடுபடுவதிலும் அர்த்தமில்லை லட்சியத்தை அடைய எந்த விலையை கொடுத்தாகிலும் எல்லா தடைகளையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட முயற்சியில் எவ்வளவு தூரம் எப்படி செல்லலாம் என்பதை உங்கள் புத்தியை கொண்டு அனுமானித்து முடிவு செய்வதே நல்லது என்று நான் யோசனை சொல்லுகிறேன் ஏனெனில் வேறு லட்சியங்களோடு அதே உழைப்பினையும் முயற்சியினையும் நீங்கள் அளித்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடும் உளைச்சலை தரக்கூடிய நிலவரம் அல்லது சூழ்நிலை அல்லது மனிதரை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இவற்றை சமாளிப்பதில் எதுவுமே செய்ய முடியாத நிலை இருப்பதாகவும் வைத்துக்கொள்வோம் அப்போதும் மன உளைச்சல் மறைந்துவிடும் என்று சொல்ல முடியாது அது இருக்கத்தான் செய்யும் உங்களுடைய மன அமைதிக்காக அதோடு நீங்கள் தொடர்பு வைத்துக்கொள்ளத்தான் வேண்டும் சமாளிக்கத்தான் வேண்டும் மனோ தத்துவத்தை நடைமுறைப்படுத்தும் வழிகளை பற்றி அறிந்த ஹார்ட்வர்டு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த வில்லியம் ஜேம்ஸ் தன்னுடைய மாணாக்கர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார் என்று பார்க்கலாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை பெறுங்கள் எந்த ஒரு துரதிர்ஷ்டத்தின் விளைவுகளையும் சமாளிப்பதற்கு முதல் படி நிகழ்ந்து விட்டதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் நான் இன்னொன்றையும் சேர்க்க விரும்புகிறேன் நடந்துவிட்டதை மட்டுமல்ல நடந்து கொண்டிருப்பதையும் இனி எதிர்காலத்தில் நடக்கலாம் என்று இருப்பதையும் அதனுடன் சேர்த்து கொள்ளுங்கள் இருக்கிறபடியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அதனோடு மல்லுக்கட்டாதீர்கள் வெற்றி கொள்ள முடியாததை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் பிறகு அதற்கு உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் விதி ஒரு கதவை மூடும்போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கிறது திறந்த கதவை தேடிச் செல்லுங்கள் இப்போது தீர்வு காணக்கூடிய உளைச்சல் பிரச்சனையை பரிசீலிப்போம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பது மட்டுமல்ல தீர்வு கண்டே ஆக வேண்டும் கீழே சொல்லப்பட்டுள்ள வழி உளைச்சல் பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கும் பயனுடையதாகும் எல்லா பிரச்சனைகளுமே உளைச்சல் தரக்கூடியவை என்று சொல்லிவிடுவதற்கில்லை பல பிரச்சனைகள் நம்முடைய திறமைக்கு தூண்டுகோலாகவும் இருக்கலாம் எல்லா பிரச்சனைகளை பற்றியும் உங்களுடைய கண்ணோட்டம் இப்படித்தான் இருக்க வேண்டும் நான் ஓய்வு பெறுவதற்கு பல வருடங்களுக்கு முன் லட்சக்கணக்கான டாலர் முதலீடு செய்யப்பட்ட ஒரு விளம்பர நிறுவனத்தில் நான் வேலை பார்த்தேன் அப்போது பிரச்சனை அணுகுமுறை வழி என்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கினோம் நூற்றி ரெண்டு வாடிக்கையாளர்களுக்காக இதை உருவாக்கினோம் அதாவது எங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒவ்வொரு சம்பவத்தையும் பிரச்சனை தீர்க்கும் விஷயமாக நாங்கள் அணுகினோம் பிரச்சனைகளை தீர்க்கும் சிறந்த வழிகளை பற்றி நாங்கள் ஆராய ஆரம்பித்தோம் பிரச்சனைகளை தீர்க்கும் மிகவும் பயனுள்ள சில வழிகள் கீழே சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று பிரச்சனை என்ன என்பதை முதலில் எழுதி கொள்ளுங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் பிரச்சனையை அப்படியே எழுதினால் போதும் சரியாகவும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுதுங்கள் ஜெனரல் மோட்டர்ஸ் நிறுவனத்தின் பெரிய மேதையான சார்லஸ் கிட்ரிங் சொல்லியுள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பிரச்சனை சரியாக சொல்லப்படுவதே அதற்கான பாதி தீர்வாக அமைந்துவிடுகிறது விடுகிறது இரண்டு பிரச்சனைக்கு சரியான காரணம் என்ன என்று எழுதுங்கள் தகவல்களை சொல்லுங்கள் எல்லா தகவல்களையும் சொல்லுங்கள் தகவல் அனைத்தும் சரியானதாக தெளிவானதாக விருப்பு வெறுப்பு இல்லாததாக இருக்கட்டும் ஏற்கனவே உள்ள எண்ணங்களுக்கு சப்பை கட்டு கட்டும் தகவல்களாக அவை இருக்கக்கூடாது ஒருவேளை அந்த பிரச்சனை பற்றி ஏற்கனவே சில கருத்துக்களை நீங்கள் கொண்டிருந்தால் உங்கள் கருத்துக்கு வலு சேர்க்கின்ற தகவல்களுடன் வலு சேர்க்காத தகவல்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் கொலம்பியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஹெர்பர்ட் ஹாக்ஸ் உலகத்தில் பாதி தொல்லைகளுக்கு காரணம் ஒரு விஷயத்தை பற்றி போதுமான அறிவில்லாமல் முடிவுகளை சிலர் எடுப்பதே ஆகும் என கூறுகிறார் ஒருவன் விருப்பு வெறுப்பு அற்ற தன்மையில் தகவல்களை சேகரிப்பதில் கவனம் செலுத்தினால் அதன் விளைவாகவே அவனுடைய பல கவலைகள் மறைந்து போகும் என கூறுகிறார் ஆகவே ஒரு பிரச்சனையை தீர்க்க முயலும் முன் பிரச்சனைக்கு சரியான காரணம் என்ன என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்று பிரச்சனைக்கு சாத்தியமான தீர்வுகள் அனைத்தையும் எழுதுங்கள் ஒவ்வொரு தீர்வும் விருப்பு வெறுப்பு அற்ற தன்மையில் உருவானதுதானா என்று தீர்மானியுங்கள் வழக்கறிஞர் போல சாதக பாதகங்கள் இரண்டையும் விவாதித்து முடிவுக்கு வாருங்கள் இப்படி விவாதித்த பிறகே சாத்தியமான ஒவ்வொரு தீர்வையும் நீங்கள் எழுத வேண்டும் நான்கு எந்த தீர்வை நடைமுறைப்படுத்துவது என்கிற திட்டவட்டமான முடிவுக்கு வாருங்கள் முன்னே சொன்னபடி சாதக பாதகங்களை சரியாக விவாதித்து தீர்வுகளை நீங்கள் எழுதியிருந்தால் எந்த தீர்வை நடைமுறைப்படுத்துவது என்கிற முடிவுக்கு எளிதில் வந்துவிடலாம் முடிவு செய்வதில் சிரமம் இருந்தால் போதுமான நேரமும் இருந்தால் நீங்கள் குறித்துள்ள தீர்வுகள் அனைத்தையும் உங்கள் மனம் என்கின்ற கணிப்பொறியில் அதாவது ஆழ்மனம் செலுத்துங்கள் சில நாட்களுக்கு அது தொடர்பான வேலைகள் அங்கேயே நடக்கட்டும் நீங்கள் விசிராந்தியாக இருங்கள் சீக்கிரமே சிறந்த தீர்வு எது என உங்கள் மூளை தீர்மானித்துவிடும் பிறகு அந்த தீர்வை நடைமுறைப்படுத்திவிட்டு ஏனைய தீர்வுகளை மறந்துவிடுங்கள் ஐந்து உடனே அந்த தீர்வை நடைமுறைப்படுத்தி அது தொடர்பான செயல்களில் விரைந்து ஈடுபடுங்கள் தொடர்ந்து ஈடுபடுங்கள் அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் இதற்கு முன்னால் கூறியுள்ள ஆலோசனைகள் வீணாகிப் போகும் செயல்படுத்த தொடங்கிய பிறகு மறுபரிசீலனை செய்யாதீர்கள் செயல்படுத்துவதில் மட்டுமே கவனமாக இருங்கள் வில்லியம் ஜேம்ஸ் சொல்லியுள்ள ஆலோசனை மிகவும் பயனுள்ளது ஒரு முறை முடிவெடுத்து செயல்படுத்த ஆரம்பித்துவிட்டால் செயல் மட்டும்தான் தொடர வேண்டும் அதற்குப் பிறகு பலனை பற்றிய கவலையே இருக்கக்கூடாது மேலே சொல்லியுள்ள ஐந்து நிலைகளையும் நீங்கள் கவனமாக கையாண்டால் விளைவுகள் திருப்தி அளிப்பதாக அமையும் மன உளைச்சல் தரும் நிலவரம் சூழ்நிலை மனிதர்கள் ஆகியோரை சமாளிக்கவும் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் நீங்கள் தெரிந்து கொண்டுவிட்டால் கஷ்டங்களின் மீது வெற்றிகரமாக சவாரி செய்து சமாளித்து விடுவீர்கள் இத்துடன் அத்தியாயம் நான்கு முடிவடைந்தது அடுத்து அத்தியாயம் ஐந்து உண்மை தகவல்களையும் அபிப்பிராயங்களையும் பிரித்துப் பார்ப்பது எப்படி அடுத்த பதிவில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனுராதா சக்திவேல் நன்றி வணக்கம்